அறுவரையும் பயனை கற்று நன்றி செலுத்தும் நன்னாளிலே நீ நற்பலன் பெறுவாயாக என்பதற்கேற்ப விவசாயிகள் நற்பலன் பெறுவாராக. பழையன கழிந்து புதியன புகழ் போல எமது எண்ணங்களின் மகிழ்ச்சியும் அன்பும் என்றும் நினைத்து நின்று பரமான வாழ்வு என்று சொல்லுவதும் தோல்வியான வாழ்வை எடுத்து உண்மையான வாழ்வு என்று மலர எமக்கு உண்மதாரம் வரத்தாரும். மரங்களில் மகிழ்ச்சி மலரட்டும், சக்கர பொங்கலாற்றும் உள்ளங்களை உற்சாகமும் உண்மையும் இனிப்பாய் அரிசுவையால் சிக்கும் சுவையால் எல்லா குடும்பங்களிலும் அன்பு பெறுகட்டும். தமிழர் திருநாளை நான்கு பாகங்களாய் பிரிக்கலாம். பழையதை துரட்டி புதியதை புகுத்த பொங்கலின் முதல் பாகமாய் வருவது போலி. உழைத்து விதைத்து விதைத்த உலகத்தவுடன் கை சார்த்து விளைச்சலை அதிகமாக தந்த சூரியனுக்கு நன்றி செலுத்த பொங்கலின் இரண்டாம் பாகமாய் வருவது சூரிய பொங்கல். ஆண்டு முழுவதும் குறித்த மாறுதலுக்கு நன்றி தெரிவிக்க பொங்கலின் மூன்றாம் பாகமாய் வருவது மாட்டு பொங்கல். நாமாக உறவினர்களை கண்டு நலம் பாராட்ட பொங்கலின் நான்காம் பாகமாய் வருவது காணும் பொங்கல். God, this offering to Lord Sun is known as Pongal.